வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பாதி அமௌண்ட் அந்த வீடு கட்டுறது செலவு பண்ண போகிறோம். அதில் வந்து அவங்க தெளிவாகவும் நமக்கு என்ன வேணுங்கிறதையும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கணும். அது நம்பிக்கையை நான் அந்த ஊட்டுற விதமாக நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போது இந்த வீட்டு பிளானை பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய தெளிவான கருத்துக்கள் எனக்கு வரவேற்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணும்போது என்னுடைய யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணும் மற்ற இடத்துக்கும். நீங்கள்லாம் யாரும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணாதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னுடைய யூடியூப் வந்து அவ்வளோ வியூவர்ஸ் போகிறதில்ல. இப்போலாம் அது ஒரு எனக்கு இது கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னை சந்தோஷமாக வேலை பார்க்க வைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பெருங்கலத்தூரில் ஒரு வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து வீட்டு பிளான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து திக்கு பார்த்த இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டு பிளான் போட்டிருக்கேன். இது வந்து 22:60 அப்படிங்கிற இடம், அது முக்குறுகள் இடம் தான். அதுக்குள்ளேயுமே இந்த இடம் பண்ணியிருக்கேன்னா சில பேர் வந்து தெற்கு பார்த்த இடத்துல செருக்கு பார்த்த வீடு வேண்டாம், எனக்கு கிழக்கு பார்த்து வேணும், சில பேர் வடக்கு பார்த்து கூட வீடு வேணும்னு கேட்பாங்க. அதாவது தெற்கு பார்த்த இடத்துக்கு வடக்கு பார்த்த வீடு, அது மாதிரி கூட ஒரு வீடு பண்ணி இல்லூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை கூட நான் வீடியோ போடுறவங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திக்கு பார்த்த இடத்துக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டு பிளான். எப்போதுமே கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸோ ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த வாஸ்து படியும் அதோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் அந்த வீடை வந்து டிசைன் பண்ணணும். அந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னாலே நம்மளுடைய அந்த பெரும்பாலும் பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். அதாவது நம்மளுடைய காஸ்ட் பணத்தோட இருப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டு பிளானை அமைச்சுக்கணும். நம்மளுடைய எக்ஸஸ் ஒர்க் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சம்பு, செப்டிக் டேங்கு, போரு, ஈபி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் இன்டீரியர் இருக்குது, பால் சீலிங்கு, மாடல் கிச்சன், டிவி யூனிட்ஸ் இந்த மாதிரி விஷயம் காம்பாக்டாக பண்ணிக்கும் போது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தில் இந்த வீட்டு பிளானை வந்து கிளைண்ட்டுக்கு ஃபைனல் பண்ணேன். ஒன்று இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 3-4 ஆப்ஷன் காமிச்சிருக்கேன் கிளைண்ட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பிளானை வந்து பல வகையில் செஞ்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஐடியா வந்துடும். அதில் நேர்த்தியாக ஒன்று ஃபைனல் பண்ணி அதுலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து போகும்போது எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். நம்மளும் அதை நேர்த்தியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பிளானில் வந்து மேலே வந்து வடக்கு, கீழே வந்து தெற்கு. இது தெற்கு பார்த்த இடத்துல கிழக்கு பார்த்த வீட்டு பிளானு. இது வந்து மொத்தம் 22:60 அப்படிங்கிறது இடத்தோட சைஸு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரண்ட்டில் 21, பேக்கில் 17 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு. நம்ம வந்து உள்ளே ரெண்டு ஆனோம்னா கார் பார்க்கிங் ஏரியா வருது. இது வந்து 11:14 வருது. ஃப்ரண்ட்டில் 2 அடி கொடுக்கறனால 16 அடி வரும். அப்புறம் வந்து வரண்டா பார்த்தீங்கன்னா 8:5 அந்த மாதிரி ஒரு வரண்டா கொடுத்துருக்கோம். அது கிழக்கு பார்த்து உள்ளார ரெண்டாவது மாதிரி கொடுத்துருக்கோம். பக்கத்தில் நமக்கு வால் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் வால் மாதிரி பண்ணிடுறோம். அதில் உள்ளார ரெண்டாவனாக்கா வால் மட்டும் தெரியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். வரண்டாவிலேருந்து உள்ளார வந்தோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு விசஸ் லிவிங் ரூம் வருது. அது வந்து 11:10 அந்த மாதிரி ஸ்பேஸில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16:18 அந்த மாதிரி சைஸில் நமக்கு ஒரு பெரிய லிவிங் டைனிங் ஏரியா வருது. அதில் வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த எப்போதும் கொடுக்குற மாதிரி தான் நம்ம எல் ஷேப்பில் மேலே ஏறி போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் கீழே வந்து டிவி யூனிட்ஸு, ஷோகேஸ்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டைனிங் அண்டு கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது வந்து 15:11 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 9:15 அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வருது. அதுக்கப்புறம் 8:45 அந்த மாதிரி சைஸில் டாய்லெட் கொடுத்துருக்கோம். மேலேறி வந்தோம்னாக்கா நம்ம பெரிய சைஸில் வந்து கீழே லிவிங் ரூம்ஸ், அதுக்கு மேலே வந்து அப்படியே ரூப்பை கட் பண்ணி டவுன் ஃப்ளோர் லிவிங் ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனும் டைனிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் மாதிரி வருது. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கார் பார்க்கிங் ஏரியா, வரண்டா, அந்த கீழே பெட்ரூம்லாம் இருந்துச்சு. அதில் சேர்த்து மொத்தமாக ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு கொடுத்துருக்கோம். அது வந்து 15:18 அந்த மாதிரி எல்லாம் ஸ்பேசியஸாக பெருசாக வருது. அதுக்கும் அட்டாச் டாய்லெட் கீழே உள்ள மாதிரியே மேலே வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணுன்னா 4 அடிக்கு பால்கனி மாதிரி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பால்கனி கட்டாங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட 100 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா
அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே ஏறி வந்தோம்னாக்கா அந்த லிவிங் ரூமு கட் பண்ணோம்ல டவுன் ஃபோர் ஹைட்டு, அது பக்கத்தில் பெட்ரூமு பெருசாக இருந்ததுல, கீழே கார் பார்க்கிங்கு வரண்டா அந்த பெட்ரூம்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பெட்ரூமாக இருந்ததுல, அதை வந்து நான் என்ன பண்ணேன், டிவைட் பண்ணிட்டேன். அப்போ 10x20 அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வருது. ஃப்ரண்ட்டில் இந்த பால்கனியில் இருந்த சேஞ்சஸ் இல்லை, ஆனால் பேக்கில் என்ன பண்ணியிருக்கானா, அந்த இருக்கிற ரிமைன் ஸ்பேஸில் வந்து ஒரு 15x8 அந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து லிவிங் ரூம் வருது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு லிவிங் ரூம் வரும், டவு ஃப்ளோர் ஹைட்டு அவங்களுக்கு கீழ் லிவிங் ரூம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக்கில் உள்ள பெட்ரூமும் எந்த சேஞ்சஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அவங்க கேட்ட பெரிய பெட்ரூமோட இந்த பெட்ரூம் வித்து அந்த லிவிங் ரூமும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணாவது ஆப்ஷன் பார்ப்போம். இது வந்து ஃப்ரண்ட்டில் இருந்த பால்கனியை வந்து நான் ஃபுல்லாக கொடுக்காம பார்ட்லி பார்க்லி மாதிரி கொடுத்துட்டேன். அதே மாதிரி கீழே உள்ள பெட்ரூமில் இந்த சேஞ்சஸ் இல்லை, அந்த கார் பார்க்கிங் ஏரியா மட்டும் டிவைட் பண்ணி அதை ஒரு பெட்ரூம் லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த பெட்ரூம்லேயே ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன சோஃபாவெல்லாம் போட்டிருப்பாங்க, டீ டேபிள்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கான்செப்டுக்கு இந்த போட்டிருக்கேன். சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும், ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டைப்பில் பெட்ரூம் வித்து ஒரு லிவிங் இன்டர்னல் லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பக்கத்தில் பின்னாடி இந்த வரண்டா வந்து பால்கனி மாதிரி ஆக்கியிருக்கேன், அதை வந்து அவங்க ஏதாவது துணி காய போகிறதுக்கு ஒரு ப்ரைவசி யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி கான்செப்டுக்காக அதை வந்து பின்னாடி ஒரு பால்கனியும் ஃப்ரண்டில் ஒரு பால்கனியும் எலிவேஷனாக ஒரு பால்கனியும் மாதிரி கொடுத்துருந்தேன். இதில் வந்து என்ன கான்செப்ட் கொடுக்குறேன்னாக்கா, நான் வந்து ரூஃப் வந்து கட் பண்ணலை, இது வந்து தேவைப்பட கட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணாமல் விடலாம், அது மாதிரி ஒரு கான்செப்டில் இதை கொடுத்துருக்கேன்னா. ஃப்ரண்டில் பேக்கில் இருந்த டைனிங் கிச்சன் வந்து அது கான்செப்ட் வந்து சேஞ்சஸ் இல்லை, மேலே அது ஒரு பெட்ரூமாக தான் வருது, ரெண்டாவது பெட்ரூமாக வருது. இந்த ஃப்ரண்டில் உள்ள பெட்ரூமு அந்த வரண்டாவில் சேஞ்சஸில் தான் இந்த டிசைன் மாறுது கொஞ்சம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆப்ஷன் வந்து 4, இதில் என்ன பண்ணியிருக்கேனாக்க, கீழே இருந்த பெட்ரூமு அந்த கார் பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு ஸ்பேஸ் நல்லா பெருசாக எடுத்துக்கிட்டு ஸ்கொயராகவே அப்படியே பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அதுக்கு அட்டாச்சு கீழே இருந்ததுக்கு மாதிரியே மேலேயும் வருது. ஸ்டெப்ஸில் மேலே இருந்தோம்னா அந்த டவு ஃப்ளோர் ஹைட்டு லிவிங் ரூம் கொடுத்தா, அது மாதிரி கொடுக்காம ப்ளெயினாகவே அந்த ரூமை கொடுத்துட்டேன். அதே மாதிரி பின்னாடி இருந்த கிச்சன் டைனிங் ஏரியா இருந்ததில் பெட்ரூம்னு போட்டு அட்டாச் கொடுத்தேன்னா அது மாற்றம் இல்லை. இது 17x52 அப்படியே சைஸாகவே அப்படியே பக்கா ஸ்கொயராகவே கொடுத்துட்டேன். இதில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த கிழக்கு பக்கம் இருந்த கார் பார்க்கிங் ஏரியா வரண்டா ஏரியாவை வந்து ஃபுல்லாக பெரிய பால்கனி மாதிரி கொடுத்துட்டேன், கிழக்கு பக்கம் பால்கனி மாதிரி. அதாவது அட்ஜாயிண்ட் பில்டிங் இருந்தால் கூட இது வந்து அப்படியே பால்கனியாக இருக்கும், ஒரு ஓப்பனாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த சைட்டில் வந்து ஓப்பனாக இருக்காது, பக்கத்தில் பில்டிங் வருது. நம்ம வந்து சர்வீஸ் ஓரியன்டாக வைக்கிற மாதிரி கான்செப்டில் பண்ணியிருந்தேன், இது மாதிரியும் ஒரு ஆப்ஷன் யோசிக்கலாம். இந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க, உங்களுக்கும் என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வீட்டு பிளான் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்க்குறது வந்து பெருங்குளத்தூர் ஒரு கிளைண்ட்டுக்காக நான் பண்ணது, இது வந்து அவருடைய தனிப்பட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக பண்ணது. இது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரியோட மாற்றி அமைச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய ஆப்ஷன் கொடுத்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரையும் ஆப்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு இடத்துல நிறைய ஆப்ஷனில் வீட்டு பிளான் போடலாம்ல, அதே மாதிரி அந்த ஒரு பிளானை தேர்ந்தெடுத்த ஒரு பிளானுக்கும் பல வகையில் எலிவேஷன் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே அந்த பிளானை அடக்கிட்டிங்கனாலே 50% ப்ராப்ளம் முடிஞ்சுது. அதை தேர்ந்தெடுத்து அதை ஃபைனல் பண்ணுறதெல்லாம் விஷயமே இருக்குது. அதை வந்து நீங்கள் பல வகையில் யோசிச்சு, இண்டிவிஜுவல் வீடு மாதிரி வேணுமா, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு மாதிரி வேணுமா, டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி வேணுமா, டூப்ளெக்ஸ்லேயே எப்படி வேணும், நமக்கு வந்து அந்த டூ ஃப்ளோர் ஹைட்டு லிவிங் ரூம்ல இருக்கலாம் அது மாதிரி இல்லாமல் வேணுமா, அது வச்சு வேணுமா, அந்த மாதிரிலாம் பல வகை திட்டங்கள் இமேஜினேஷன்லாம் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கட்டுறது தான் நோக்கமாக இருக்கும், அதை அப்புறம் பணம் ப்ளீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயமா இருக்கும். இதில் வந்து வர நான் இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய வீட்டு பிளான் போட்டிருக்கேன், என்னுடைய யூடியூப்பில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி மேலே அந்த மாதிரி பிளிங்க் ஆகும், அதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம வீடு எப்படி கட்டணும், நமக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இப்போலாம் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களோட தேவைகளை எனக்கு ஒரு சிங்கிள் லைனில் நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு கொடுக்கும்போது, அவங்க ஒரு ஐடியாவோட கொடுக்குறாங்க, எனக்கும் வேலை எளிமையாகுது, அவங்க என்ன எதிர்பார்க்குங்கிறதெல்லாம். வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பாதி அமௌண்ட் அந்த வீடு கட்டுறது செலவு பண்ண போகிறோம். அதில் வந்து அவங்க தெளிவாகவும் நமக்கு என்ன வேணுங்கிறதையும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கணும். அது நம்பிக்கையை நான் அந்த ஊற்ற விதமாக நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், மேலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போது இந்த வீட்டு பிளானை பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய தெளிவான கருத்துக்கள் எனக்கு வரவேற்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணும்போது என்னுடைய யூடியூப்பை வந்து ப்ரொமோட் பண்ணும் மற்ற இடத்துக்கும். நீங்கள்லாம் யாரும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணாதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னுடைய யூடியூப் வந்து அவ்வளோ வியூவர்ஸ் போகிறதில்ல, இப்போலாம் அது ஒரு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னை சந்தோஷமாக வேலை பார்க்க வைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோ சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும்,
ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம். ஸ்கீம் டிராயிங், வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ, அதெல்லாம் பண்ணித்தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.